வணக்கம், வெல்கம் டு செண்பகா சமையல். நாம இன்னைக்கு திருவாதிரை களி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆருத்ரா தரிசனத்துக்கு சிவபெருமானுக்கு இந்த களி செய்து படைப்பாங்க, அந்த களி எப்படி செய்யறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, 1 கப் பச்சரிசி, அதே கப்புக்கு 1.5 கப் வெல்லம் பொடிச்சது, 3 ஸ்பூன் பாசிப்பருப்பு, 1/2 மூடி தேங்காய் துருவினது, 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, முந்திரி பருப்பு, நம்ம தேவைக்கு முந்திரி பருப்பு, தேவைக்கு நெய். அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்கேன், பாத்திரம் சூடாகிடுச்சு. இப்போ நாம் அரிசியை வறுக்கலாம். அரிசியும் பருப்பையும் தனித்தனியாக வறுத்து எடுக்கலாம். அரிசி இந்த அளவுக்கு நல்லா செவக்குறது வரைக்கும் வறுக்கணும். இப்போ அரிசி நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றலாம். இப்போ நம்ம 3 ஸ்பூன் பாசிப்பருப்பை வறுக்கலாம். தனித்தனியாக தான் வறுக்கணும். இதுவும் நல்லா செவக்க வறுக்கணும். பாசிப்பருப்பு நல்லா செவந்தாச்சு. இப்போ நம்ம அடுப்பு அரைச்சிடலாம். பாசிப்பருப்பையும் அரிசி கூட சேர்த்து ஆற வைக்கணும். அரிசியும் பாசிப்பயிரும் கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பின்னாடி நம்ம மிக்சியில் திரிக்கலாம். அரிசியும் பாசிப்பருப்பும் சேர்த்து நம்ம திரிச்சாச்சு. இந்த அளவுக்கு இருக்கு, நல்லா நைஸாட்டும் இருக்கக்கூடாது, ரொம்ப பரபரவுன்னா இருக்க வேண்டாம். இப்படி திரிச்சா போதும். இப்போ நம்ம வெல்லத்தை கரைக்கலாம். வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விடுங்க. வெல்லம் கரைஞ்சாச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டலாம். நாம 1 கப் அரிசி எடுத்துருக்கோம், அதுக்கு 3 கப் தண்ணி வைக்கணும். இந்த வெல்லம் கரைச்ச தண்ணியை சேர்த்து அளக்கலாம். குக்கரில் வைக்கணும். கொதிக்கட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நாம் அடுப்பு அணைச்சிட்டு குக்கரை இறக்கி வைக்கலாம். நாம் திரிச்ச மாவை இந்த வெள்ளை கரைசல் கொதிச்சதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறலாம். அடுப்பில் வச்சே கிண்டியாச்சுன்னா கட்டி தட்டிடும், அதனால் இறக்கி வச்சுட்டு தான் கிண்டணும். இந்த அளவுக்கு கணக்கு விட்டுடணும். குக்கரை அடுப்பில் வச்சுருக்கேன். இதை மூடி 2 விசில் வர்றது வரைக்கும் நம்ம அடுப்பில் வைக்கலாம். நமக்கு இப்போ களி ரெடி ஆகியாச்சு. இப்போ நம்ம முந்திரி பருப்பு வறுத்து போடலாம். இந்த களி குக்கரில் வைக்கும்போது புது அரிசியாக இருந்தால் 1 விசில் வச்சா போதும், பழைய அரிசினா 2 விசில் வைங்க. அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்கேன். நம்ம நெய்யை இதில் சேர்க்கலாம். நெய் சூடாகியாச்சு. நம்ம முந்திரி பருப்பை வறுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பு அணைச்சிட்டு இதை களி கூட சேர்க்கலாம். நமக்கு இப்போ திருவாதிரை களி ரெடி ஆயாச்சு. ஜனவரி 10ஆம் தேதி ஆருத்ரா தரிசனம் வரப்போகுது. அன்னைக்கு இந்த களி செய்து சிவபெருமானுக்கு படைப்பாங்க. எல்லாரும் செய்யுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.